ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசில் மெக்கானிக்ஸ் இன்றைக்கி நம்ம கிரவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ரோல் பாடி பில்டிங்கில் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கிராவிட்டின்னா என்னென்னு பார்ப்போம் கிராவிட்டினா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபிசிக்ஸ்லேயும் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் சின்ன வயசுலேருந்து ஒரு பொருளை நம்ம மேலே தூக்கி போட்டால் பூமியோட ஈர்ப்பினால் அது கீழே வரதான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்னு சொல்கிறோம் அந்த ஈர்ப்பை நம்ம கிராவிட்டின்னு சொல்கிறோம் அடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் இதுவும் நம்ம ஃபிசிக்ஸ்லேருந்து படிச்சிருப்போம் ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் பேசிக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு ஸோ அதை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்து இந்த கிராவிட்டியும் ரெசிஸ்டன்ஸும் பாடி பில்டிங்கில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஒரு ஒர்க் அவுட் போடுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கிராவிட்டிக்கு அகைன்ஸ்ட்டாக நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறோம் அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எது வழியாக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசில் வழியாக தான் கொடுக்குறோம் அதனால் இந்த மூமெண்ட்டோட கான்சென்ட்ரிக் பார்ட் அதாவது பாசிட்டிவ் பார்ட்டில் உங்களுக்கு மசிலில் நல்ல கான்ட்ராக்ஷன் ஃபீல் ஆகும் ஆனால் நெகட்டிவ் பார்ட்டில் முக்கால்வாசி வேலையை நம்ம கிராவிட்டியை பார்க்க விட்டுறோம் ஸோ நம்ம மசில் அந்த இடத்துல பெருசாக எந்த வேலையும் பண்ணாமல் சும்மா தான் இருக்குது பாசிட்டிவ் பார்ட்டில் பார்த்திங்கன்னா மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது நெகட்டிவ் பார்ட்டில் மசில் பெருசாக எந்த ஒர்க்கும் செய்கிறது ல்லை அதனால் உங்களுக்கு ஒர்க் அவுட்லேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டில் உங்களுக்கு பாதி தான் கிடைக்குது இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் அதாவது கான்சன்ட்ரேட் பார்ட்டில் நம்ம வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறோம் மசில்ஸ் வச்சு லிஃப்ட் பண்ணுறோம் ஆனால் நெகட்டிவ் பார்ட்டில் அகைன் நம்ம கிராவிட்டியை தான் தொண்ணூறு சதவீதமான வேலையை பண்ண விடுறோம் இதே இந்த எக்ஸாம்பிளில் இங்கே நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் நம்ம வெயிட்டை ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அதாவது கிராவிட்டி வெயிட்டை கீழே இழுக்குது ஆனால் நம்ம மசில்ஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணுது ஸோ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம மசில்ஸ் மேலே தான் இருக்கும் கிராவிட்டி வெயிட்டை கடைசி வர கீழே இழுக்கிற வர நம்ம மசில்ஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ இதனால கான்ஸ்டண்டாக ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம மசில் மேலே இந்த மாதிரி நெகட்டிவ் பார்ட்லேயும் நம்ம மசில்ஸை யூஸ் பண்ணுறப்ப தான் நம்ம மசில்ஸ்க்கு ஒர்க் அவுட்டில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் கிடைக்குது ஆனால் இதே மாதிரி நம்ம எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மசில்ஸ் ஜாயின்ஸ் அண்ட் கனெக்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு இது அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் பாசிட்டிவ் பார்ட்டில் நம்ம எப்படி மசிலை வச்சு வெயிட் லிஃப்ட் பண்ணுறமோ அதே மாதிரி நெகட்டிவ் பார்ட்டில் மசில் வச்சு வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கணும் அதாவது நெகட்டிவ் பார்ட்டில் நீங்கள் வெயிட்டை கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்ட்டாக ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணணும் இதனால் தான் நம்ம வெயிட் ட்ரைனிங்காக ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்கிறோம் வெயிட்டை கிராவிட்டியை இறக்க விடாம வெயிட்டை உங்கள் மசில்ஸ் வச்சு ரெசிஸ்ட் பண்ணி வெயிட்டை கீழே இறக்குங்க அப்போ தான் அந்த ஒர்க் அவுட்லேருந்து இருந்து உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் இது எல்லாமே நாங்கள் ஏன் சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பின்னாடி ஏன் அதை பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம அதை இன்வால்வாக பண்ணுவோம் சீட் பண்ணாமையும் பண்ணுவோம் ஸோ அந்த ரீசனுக்காக தான் இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ எல்லாருமே கான்சன்ட்ரேட் பார்ட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதாவது பாசிட்டிவ் பார்ட் லிஃப்டிங் பார்ட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வெயிட்டை கீழே இறக்கும்போதும் எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் அடுத்து நம்ம இப்போ ஆடட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம் அதாவது எப்படி ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா பார் பைசப்கள் போடுறாரு இப்போ இவர் ஒரு ஃபிஃப்டீன் ரிப்ஸ் போட்டு முடிச்சோடனே சில ரெப்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது வெயிட் வச்சு நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு ஸ்பாட்டர் வெயிட்டை கீழே இறக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஆனால் ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குதுன்னா வினோத் வெயிட்டை கீழே இறக்கும்போது ஸ்பாட்டர் ஃபோர்ஸ் கொடுத்து கிராவிட்டி கூட சேர்ந்து இன்னும் வெயிட்டை ஃபர்தராக கீழே இறக்க பார்க்குறாரு வினோத் அதை கீழே இறங்க விடாம ரெசிஸ்ட் பண்றாரு அவர் வந்துட்டு அவரோட மசில்ஸை வச்சு அந்த வெயிட் கீழே இறங்க விடாமல் ரெசிஸ்ட் பண்ணுறார் ஸ்பாட்டரோட ஃபோர்ஸும் கிராவிட்டியோட ஃபோர்ஸும் வினோத் மசில் வழியாக தர ரெசிஸ்டன்ஸ் விட பெருசாக இருக்கிறதுனால வினோத் வெயிட்டை ரெசிஸ்ட் பண்ணியும் வெயிட் கீழே இறங்க ஆரம்பிக்குது அதாவது இறக்கும்போது வினோத் வெயிட்டை கான்ஸ்டண்ட்டாக மேலே வச்சுக்க பார்க்குறாரு ஆனால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸை மீறியும் வெயிட் கீழே இறங்குது இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சிக்கணும்னா ஸ்பாட்டர் அண்ட் கிராவிட்டி கொடுக்குற ஃபோர்ஸை முடிஞ்ச அளவுக்கு மசில்ஸ் ரெசிஸ்ட் பண்ண பார்க்குது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இருக்கிறதுனால வெயிட் கீழே இறங்கிடுது இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆகிறதுனால மசில் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாகும் அதனால் மசிலில் மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஸோ மசில் ஃபைபர்ஸ் இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆகி மசில் க்ரோஸ் ப்ராசஸ்க்கு அதே ஹெல்ப் பண்ணும் இந்த டெக்னிக்கை நீங்கள் ப்ராக்ரஸ் ஓவர்லோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் மசில்ஸ் க்ளோஸ் டு ஃபெயிலியர் வரப்போ நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஓவர்லோட் பண்ணலாம் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வெயிட்டு செட் ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க